இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. தமிழ் சினிமாவில் ராசியே இல்லாத நடிகர் அப்படின்னா சாந்தனு அப்படின்னு சொல்லலாம். இத்தனைக்கும் பாக்யராஜ் சாரோட பையன் நிறைய பெரிய படங்கள் நடித்தாரு, எந்த படமே ஓடலைங்க. இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மிஷ்கின் வந்து ஒரு சத்தியமன்னர், அதை நான் சாந்தனுக்கு வந்து ஒரு நல்ல படம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே லிப்ரா ப்ரொடக்ஷனில் சாந்தனு ஹீரோவாக நடிக்க பிசி ஸ்ரீராம் சார் கேமரா பண்ண மிஷ்கின் வந்து டைரக்ட் பண்ண போகிறதா அது அறிவிப்பு இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் இயக்குனர் மிஷ்கின்னு ஒரு ரசிகர் வட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவரோட படம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஜேனராக இருக்கும். மேக்கிங் வைஸ் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுற விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். முக்கியமாக ஹீரோட கதாபாத்திரத்தை ரொம்பவே வித்தியாசப்படுத்தி காமிச்சிருப்பாரு. ஸோ அதனால இவர் படத்தில் நடிக்கணும்னு சொல்லி நிறையா நடிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னா துப்பறி வாழ்ந்த திரைப்படம். விஷாலை வந்து அப்படி ஒரு கதாபாத்திரத்தை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அதனால தான் பாருங்க, சாந்தனுக்கு இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரேக் கொடுக்குன்னு எதிர்பார்த்து இருந்த நிலையில இந்த படம் கைவிடப்பட்டு விட்டது அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனால் அதே படத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்க போறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பை ஆகஸ்ட் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதத்துக்குள்ள முடிக்க போறாங்க. ஆனால் ரசிகர்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்குன்னா, சாந்தனுக்காக எழுதப்பட்ட கதையில அதே படத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறாரா இல்லாட்டி இது புது படமா, அந்த படத்தை மொத்தமாக கைவிட்டாங்களாங்கிறதான். இது எப்படியோங்க, சாந்தனு இப்போதைக்கு மிஷ்கின் படத்தில் நடிக்கல. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.